another new video. இதுக்கு முன்னால நாம பலவிதமான டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிருக்கோம். அதாவது பற்கல்ல இருக்கக்கூடிய புழுக்களை எடுக்கிறேன், தலையில இருந்து புழுக்களை எடுக்கிறேன், வாயில இருந்து கல் எடுக்கிறேன், இந்த மாதிரி பல விஷயங்களை ரிவீல்டு பண்ணியிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒன்று. அதாவது மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட பற்கல்ல இருக்கக்கூடிய புழுக்களை கன்னத்து மூலமாக வந்து எடுக்கிறாங்க. இதுக்காக தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான ரூபாக்களை வந்து செலவழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் பார்க்குறதுனால நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க. பாருங்கள். காலையில் ஒரு 7 மணிக்கு கன்னத்தில் புழு எடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு முன்னால் நிறைய மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிறகு வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் வந்தீங்களான்னு கேட்டாங்க. பிறகு கன்னத்தில் புழு எடுக்க ஒரு மூலிகையை செய்யணும்னு சொல்லிட்டு கையில் ஒரு செடியில் இருந்து இலைகளை பறித்து போட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன செடின்னு கேட்டதுக்கு தும்ப செடி அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு வந்து சொத்து புல்ல இருக்குமா, நாங்க வந்து என்ன கறி சாப்பிட்டா மட்டும் குடையுது. இல்ல ஆனா எனக்கு நல்லா உள்ள நின்றதெல்லாம். பிறகு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தோம். உடல்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், பற்கள்ல எவ்வளவு சொத்தையா இருந்தாலும், அந்த புழுக்கள் செத்து போய் வெளியே வரும், வெளியே வரும்போது வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க. பிறகு எதையோ ஒரு டப்பால இருந்து கொட்டி அரைக்க ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னு கேட்டதுக்கு ஓமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைச்சாங்க. சீரகம் அது ஓமம் ஓமம் வாசம் நல்லா. பிறகு அதோட மஞ்சத்தூளையும் தும்பச்செடியிலேருந்து பறித்த இலைகளையும் வச்சு நல்லா அரைக்க ஆரம்பித்தாங்க. பிறகு இதுதான் கன்னத்து மூலமாக வெளியே புழுக்கள் வருவதற்கான மூலிகைன்னு சொன்னாங்க. இதை பயன்படுத்தி எப்படி கன்னத்து வழியாக புழுக்கள் வரும்ன்ட்டு நான் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிறகு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு போர்வையை எடுத்து போத்தி விட்டார். பிறகு இதுக்கு முன்னால் கன்னத்துலேருந்து புழு எடுத்தவங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார். சரிங்க விட்டாப்லா. அப்புறம் அந்த அம்மா கால் இருந்து அவர்கிட்ட செஞ்சு தூக்கிட்டு போய் அவுத்தி அந்த பாலு சுற்றிக்கிட்டே எடுத்துட்டான். அப்படியே அரியதியாக ஊர் ஏகப்பட்ட பூச்சி ஏகப்பட்ட பூச்சி வந்துச்சு. அப்புறம் அவங்க செல்லுலேயே எடுத்துட்டாங்க. அதாங்க இந்த வரவுனா பொங்கலுக்கு வந்து அதை வரல, அதனால நல்லா போயிடும். பிறகு முதல்ல சுடுதண்ணி எடுத்து கன்னத்தில் தேய்ச்சி விட்டார். பிறகு அரைச்சி வச்ச அந்த மூலிகை கலவைய கன்னத்துல தேய்ச்சி விட்டாரு. வலிக்காது, ஒண்ணு பண்ணாது, எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வாயில் இருந்ததுன்னா நல்லா இருக்குது. தண்ணி கொஞ்சம் மடி வலி ஆரம்பிக்குது. டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தா வந்தேன். டாக்டராங்க அப்பப்ப ஊசி போறாங்க, அப்பப்ப நல்லா இருக்கும், அவ்வளவுதான். எங்களோட மொபைல் அவரை நோக்கி இருந்ததுனாலயே நம்ம தெரியல, எங்களை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருந்தாரு. அதனால அங்க என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களோட மொபைல் ஆஃப் பண்ணிட்டோம். ஆனா என்னோட கன்னத்துல இருந்து வெளிவந்த பூச்சிகள் எனக்கு வந்ததுக்கான எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல. அதனால வேற ஒருத்தர் கன்னத்துல தேய்க்கும் போது வெளிவந்த புழுக்கள் எப்படி வந்ததுங்கிறத தெளிவா கவனிச்சோம். அப்பதான் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது, அந்த பூச்சிகள் வந்து எப்படி வெளிவருதுங்கிறத அதை நீங்களும் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அது மாதிரி வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, எப்பயுமே திருப்பி வர்றதுக்கு வழி இல்ல. இன்னொருத்தர் அப்படியே தொடச்சுடுங்க. ஒன்னும் பண்ண முடியாது, நேரத்தில் நோண்டிதான் எடுத்தா விடும்.
நகத்துல நோண்டிதான் எடுக்கணும். பாய்த்தா வெளியே வந்துருது. எனக்கு புரியாத புதிரா இருந்தது. நம்மள அறியாமே நம்மளோட கண்ணத்துல இது போன்ற பூச்சிகள் எப்படி வெளியே வரும்னு. பிறகு வீட்டுக்கு போன பிறகு இதே மாதிரி செஞ்சு பார்த்தேன். அப்பதான் இதுக்கான விடை எனக்கு புரிஞ்சது. அதை நீங்களே பாருங்க. வச்சிட்டு இப்படி வச்சு நல்லா தேய்க்கணும். அந்த மூலிகையை வச்சு தேய்ச்ச பிறகு தண்ணி தொட்டு தொடச்சிருங்க. தொடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், உள்ளேருந்து ஒரு புழு மாதிரி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தொடச்சாலும் வராது, அதில் அங்கேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொத்தப்புல் வாயில் இருக்கக்கூடிய புழு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தும்பம்பூ ஓமம் இதெல்லாம் சேர்ந்து அடைக்கும் போது நம்ம இந்த இடத்துல சின்ன சின்னதாக முடி இருக்குது பார்த்தியா, நம்ம காதோரம், அந்த முடியில் வச்சு இப்படி அரைக்கும் போது என்ன ஆகுனா இந்த மாதிரி இதில் போய் மாட்டிக்கும். இதை மாட்டிட்டு தண்ணி தொட்டு தொடச்ச பிறகு இதில் இருக்கக்கூடியது தான் புழு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக அப்டேண்ட் வரைக்கும் தெளிவாக பார்த்துருந்தா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி காணொலிகள் வந்து யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்படக்கூடியது கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்களால் பல பேர் பல விதமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி நபர்கள், இந்த மாதிரி ஆச்சரியமிக்க அதிசயமிக்க திறமை மிக்க மனிதர்கள் உங்களோட பகுதியில் இருந்தால் நம்மளோட சோஷியல் மீடியாவிலே தெரியப்படுத்திக்காங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனல் மூலமா அதை வெளிக்கொண்டு வரலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.